வணக்கம், திஸ் இஸ் வேதா. வெல்கம் பேக் டு மை சேனல் டூடல் டைரி. இன்னைக்கு இட்டாலி ட்ரிப்போட டே 3 பிளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹோல் டே கேபிட்டல் ஆஃப் இட்டாலி ரோம் தான் சுற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த புக்கில் ட்ராவல் ஏஜென்சியில் கொடுத்துருந்தாங்க. இதில் இங்கே மெயின் அட்ராக்ஷன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. புக்லெட்க்கு பேக் சைட் மேப் அண்ட் டைரக்ஷன்ஸ் இருக்குது. நாங்கள் ஃபுல்லாக கூகுள் மேப் அசிஸ்டன்ஸில் தான் சுற்றி பார்த்தோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்க பிளேசஸ் கவர் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் கொலோசியம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா மெடிவல் வேர்ல்ட் வண்டர்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த 7 வேர்ல்ட் வண்டர்ஸ் தான் கொலோசியம். ஸோ உள்ளே போகிறதுக்கு பேசிக் டிக்கெட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 12 to 16 euros. பட் கியூ ரொம்ப ரொம்ப லாங்காக இருக்கும். ஸோ டிக்கெட் எடுத்து பார்க்கவே ஹோல் டே ஆகிடும். அப்புறம் மற்ற பிளேசஸ் விசிட் பண்ண முடியாது. அதனால ஆன்லைனில் நிறைய டிக்கெட் ஏஜென்சிஸ் இருக்குது. அதில் ஹெட் அவுட்டில் நாங்கள் ஸ்கிப் த லைன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ டைரெக்டாக செக்யூரிட்டி செக்கிங் மட்டும் முடிச்சுட்டு உள்ளே போயிடலாம். ஆன்லைனில் டிக்கெட் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். கொலோசியம் பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளே நிறைய பார்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா டிக்கெட் காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். பட் ஒன்ஸ் தான் இந்த மாதிரி பிளேசஸ் விசிட் பண்ண போகிறோன்னு இந்த டிக்கெட் நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ கொலோசியம் உள்ள என்டர் ஆனதும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இது பில்ட் பண்ண பர்பஸ் என்னன்னா, இப்போ வரைக்கும் இதுதான் லார்ஜஸ்ட் ஆம்பி தியேட்டர் இன் த வேர்ல்ட். 50,000 to 80,000 ஸ்பெக்டேட்டர்ஸ் அகாமடேட் பண்ணலாம். இங்கே நிறைய பப்ளிக் ஸ்பீச்சஸ், பேட்டில்ஸ், ட்ராமாஸ் இதெல்லாம் தான் இங்கே நடக்கும். ஸோ ஏர்லி மெடிவலில் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 1349 பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிவியர் எர்த் குவேக் வந்ததில் இது எல்லாமே பயங்கரமாக டேமேஜ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா இங்கே விசிட் பண்ண டூரிஸ்ட்லாம் இங்கே இருக்க பார்ட்ஸ் உடச்சி சௌவினர்ஸாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போ அதெல்லாம் இல்லை, இங்கே ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களோடது பேசிக் டிக்கெட்ஸ் அப்படிங்கிறனால 2 floors வரைக்கும் தான் போக முடியும். மற்ற பிளேசஸ்லாம் பார்க்க முடியாது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. கொலோசியம் டேமேஜ்க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அண்ட் இதோட ஹிஸ்ட்ரிலாம் நிறைய இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃப்ளோர். இங்கே இருக்க மேப்பில் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்பர் 1 தான் அரேனா ஃப்ளோர். நம்பர் 2 தான் அண்டர் கிரவுண்ட். அண்டர் கிரவுண்டில் ஏர்லி பீரியட் டஞ்சியன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இதுதான் அரேனா ஃப்ளோர், இது அண்டர் கிரவுண்ட். இங்கே கைடட் டூர் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. டிக்கெட் காஸ்ட்டும் ரொம்ப அதிகம். அரேனோ ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ரிச் பீப்புள் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக இருந்துச்சு. செகண்ட் ஃப்ளோர்லேருந்து வியூ இப்படி தான் இருக்குது. கொலோசியம் வரவங்க பக்கத்துலேயே இருக்க பேலண்டைன் ஹில் அண்ட் ரோமன் ஃபோரம் விசிட் பண்ணுவாங்க. டிக்கெட்ஸ்லேயும் அது இன்க்ளூட் ஆகிடும். பட் வீடியோவில் நான் கவர் பண்ணல, பிகாஸ் அங்கே பெருசாக எதுவுமே இல்லை. ஒரு சின்ன கிளிம்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ கொலோசியம் விட்டு வெளியே வந்தாச்சு. நெக்ஸ்ட் பிளேசஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. பட் நிறைய வாக் பண்ணணும். அதுக்கு கம்ஃபர்டபுள் பேர் ஆஃப் ஷூஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கொலோசியம்லேருந்து 1.3 kilometers டிஸ்டன்ஸில் இதுவும் ஒரு மெயின் அட்ராக்ஷன்ஸ் தான். பட் இந்த மாதிரி பிளேசஸ்க்கு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்.
இங்கே இருக்க பஸ்ஸஸ் அண்ட் அதர் டிரான்ஸ்போர்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே டிக்கெட் எடுத்து வச்சுருக்கணும், உள்ளே போய் டிக்கெட் எடுக்க முடியாது. இங்கே நிறைய டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸஸ் இருக்கும், அங்கே எல்லா டைப் ஆஃப் டிக்கெட்ஸ் அண்ட் பாஸஸ் கிடைக்கும். ஹோல் டே பாஸ் 7 euros ஆச்சு, பட் பஸ் விட வாக்கிங்கில் தான் ஈஸியாக பிளேசஸ் ரீச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வேட்டிகன் சிட்டி போகிறதுக்கு மட்டும்தான் பஸ்ஸஸ் யூஸ் பண்ணோம். லஞ்சுக்காக மெக்டொனல்ட்ஸ் வந்திருந்தோம். இங்கே இருக்க பெஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே யூனிட்ஸ் நிறைய இருக்குது. அதில் நமக்கு தேவைப்படுற ஃபுட் வெரைட்டிஸ் சாஸ் ஃப்ளேவர்ஸ்லேருந்து எல்லாமே சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோன்னா ஒரு ரிசிப்ட் வரும். ஸோ இதை கவுண்டரில் கொடுத்து பே பண்ணிட்டா போதும், ஃபுட் வாங்கிக்கலாம். யூரோப்பில் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் இந்த மாதிரி இருக்குது. டூரிஸ்ட்க்கு நிறைய லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஐகானிக் ஸ்பாட்டில் இருக்கும், இதுதான் ட்ரெவி ஃபவுண்டன். இதுவும் ஒன் ஆஃப் த மெயின் அட்ராக்ஷன்ஸ். இங்கே அவ்வளோ க்ரௌட் இருந்துச்சு. இது எதனால் ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டனில் ரைட் ஹேண்டில் காயின் எடுத்து லெஃப்ட் ஷோல்டர் வழியாக தண்ணிக்குள்ளே போட்டோன்னா மறுபடியும் ரூமுக்கு வருவோம்னு நம்புகிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஸ்பானிஷ் ஸ்டெப்ஸ், ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஸ்டெப்ஸ். இதில் இருக்க யூனிக்னஸ்னால இதுவும் ரொம்ப ஃபேமஸ் ரூமில். இது பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் லொக்கேஷன். ஒரு ஸ்ட்ரீட்ல ஹை அண்ட் ஷாப்ஸ் இருக்கு, அண்ட் இன்னொரு ஸ்ட்ரீட்ல இருக்க ஷாப்ஸ் சீப்பர் ரேஞ்சில் இருந்து ஸ்டார்ட் ஆகும். டைம் ஆல்மோஸ்ட் 4:30 ஆச்சு. ரோம்ல இருந்து வேட்டிகன் சிட்டி போக போறோம். நாங்கள் இருக்க ஸ்பாட்ல இருந்து 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் காட்டுச்சு, அண்ட் பஸ் ரூட்ஸ் ப்ராப்பராக இல்லாதனால பை வாக் தான் நாங்கள் போனோம். ஸோ இப்போ நம்ம வேட்டிகன் சிட்டியில் இருக்கோம், ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட். அண்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது St.peter'sbasilica. இதுதான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சர்ச். அன்ஃபார்ச்சுனேட்லி சர்ச் அன்றைக்கி ஏதோ ரீசன்க்காக க்ளோஸ்டாக இருந்துச்சு, ஸோ உள்ளே போய் பார்க்க முடில. சர்ச் மேலே இருக்க டோம்லேருந்து பார்த்தோன்னா ஒரு அமேசிங் வியூ கிடைக்கும், இப்படி தான் இருக்கும். பட் இதை பார்க்கணுன்னாலும் டிக்கெட்ஸ் முன்னாடியே எடுக்கணும், இல்லைன்னா லாங் க்யூவில் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 8 PM ஆச்சு, ரோமுக்கு பஸ்ஸில் ரிட்டர்ன் ஆகிட்டோம். கொலோசியம் கிட்ட 11 PM தான் பிக்கப் சொல்லியிருக்காங்க ட்ராவல்ஸ்லேருந்து. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரோமில் இருக்க ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட், காந்தி ரெஸ்டாரண்ட். இங்கே ஃபுட், சர்வீஸ், ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ப்ரைஸஸும் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஸோ டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் கொலோசியமோட நைட் வியூ பார்க்க போகிறோம். லைட்ஸோட ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட டே முடிஞ்சுது. ஸோ நாளைக்கு day 4 இட்டாலி ட்ரிப்போட லாஸ்ட் டே, அதை நம்ம நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.